பயறு கஞ்சி வைக்க போகிறேன். ரெண்டு கிளாஸு அரிசி, ஒரு கிளாஸு சிறுபயரோ இல்லாட்டு பெரும்பயர் போடலாம், இல்லாட்டி சிறுபயர் போடலாம், இல்லாட்டு உளுந்து போடலாம், முழு உளுந்து. இவ்வளோ போட்டு இன்னைக்கு கஞ்சி வைக்க போகிறேன். நான் ரெண்டு கப்பு அரிசி, ஒரு கப்பு பயர் நான் எடுத்து வச்சுருக்கேன். பானையில் என்ன போட போகிறேன், பானையிலையும் போட்டு நான் வந்து குக்கரில் போட்டு தான் காய்ப்பேன். குக்கரில் அரிசியையும் போட்டு பயரையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு ரெண்டு கூடு வெள்ளைக்கூடு போடுவேன். அதுக்கப்புறம் ரெண்டு வெந்தயம் போட்டு நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அப்புறம் ரெண்டு உப்பு போடுவேன். உப்பும் போட்டு குக்கரை மூடி வச்சுருவேன். பூ மாதிரி வெந்துடும். வெந்த பிறகு ரெண்டு விசில் விட்ட பிறகு இறக்கிடுவேன், இல்லாட்டு பானையிலையும் வச்சு வைப்பேன். பானையில் முதல்ல தண்ணி கொதித்தோடனே அரிசியும் போட்டு பயரையும் போட்டு நல்லா வேக வச்சுட்டு இந்த வெந்தயம் பூண்டு எல்லாம் போட்டு வைப்பேன். அப்படியும் வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம், குக்கர்லேயும் போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் கஞ்சியை இறக்கி வச்சுருவேன். வச்சுட்டு தேங்காய் ஒரு முறி தேங்காய் திருவி போடுவேன். அதுக்கப்புறம் மல்லி துவையலோ தேங்காய் துவையலோ ஏதாவது வச்சு திங்கலாம். கஞ்சி நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. ராத்திரியும் வச்சு குடிக்கலாம், காலையிலையும் வச்சு குடிக்கலாம், மத்தியானமும் குடிக்க, எப்போனாலும் அந்த கஞ்சி வச்சு குடித்தா உடம்புக்கு நல்ல தெம்பாக இருக்கும். பச்சை பயர் போடலாம், நம்ம சிறுபயரும் போடலாம், இல்லாட்டு பெரும்பயர் போடலாம், இல்லாட்டு உளுந்து போடலாம். இந்த மூணில் எது ஒன்று போட்டாலும் சம்பா அரிசியில் வச்சு குடிக்கணும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி குடிச்சு பாருங்க. நான் அப்படி இன்றைக்கி வச்சு குடிக்க போகிறேன். கஞ்சி கொஞ்சம் கட்டி ஆயிட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுங்க, சரியா?